பண்ண முடியாது. தமிழ் மக்களுடைய கலாச்சாரத்தை அழிக்க முடியாது. தமிழ் மக்களுடைய நாகரிகம் பண்பாடுகள் இவற்றை அழிக்க முடியாது. இவைக்கெதிராக நாங்கள் இறுதி வரை போராடுவோம் என்பதைத்தான் தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய வடக்கு கிழக்கு இணைந்த தமிழ் மக்களுடைய இறையாண்மை தமிழ் மக்களுடைய சுயநிர்ணய உரிமையை ஏற்றுக்கொண்ட ஒரு அரசியல் சாசனமாக சமஸ்தி அரசியலமைப்பு முறையிலான அரசியல் சாசனமாக இருக்க வேண்டும். அதை சம்பந்தம் முன்னெடுக்க வேண்டும். அது முன்னெடுக்கமான பட்சத்தில் அவர் சொல்ல வேண்டும், தந்தையம் இந்த நாளில் அரசாங்கம் ஏமாற்றிவிட்டது. சொல்கிறோம் இவ்வளவு மக்கள் திரண்டு இந்த பிரச்சனைகளை நாங்கள் முன்வைத்திருக்கிறோமாக இருந்தால் நாங்கள் லட்சக்கணக்கான மக்களை இழந்து தியாகங்கள் புரிந்து நாங்கள் இவ்வளவு கூறும் என்று இந்த வெயிலுக்குள் ஒன்று கூடி இருக்க வந்தால் நாங்கள் நமது உரிமைகளை விட்டுக் கொடுக்க தயாராக இல்லை. அந்த உரிமைகள் என்பது அரசாங்கத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். இந்த செய்திகள் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஐநா மனித உரிமை ஆணையத்துக்கு கேட்க வேண்டும். இந்த செய்திகள் ஐநா பொதுச்சபைக்கு கேட்க வேண்டும். இந்த செய்திகள் புலம்பெயர்ந்த உறவுகளுக்கு கேட்க வேண்டும். அது மாத்திரமல்ல, இது ஒரு ஆரம்பம் தான். பொங்கு தமிழில் எழுக தமிழில் இது ஒரு ஆரம்பம் மாத்திரமே. வன்னியில் மட்டக்களப்பில் திருவண்ணாமலையில் இன்னும் புலம்பெயர் தேசங்களில் இந்த எழுக தமிழ் வேறு கொண்டோம். தமிழ் மக்களுடைய உரிமைகள் நிச்சயமாக கிடைக்கும். அந்த வகையில் நாங்கள் கடந்த ஒரு மாசமாக கஷ்டப்பட்டு கடினப்பட்டு நாங்கள் எல்லோருக்கும் இந்த செய்திகளை எடுத்துச் சொல்லிருந்தோம். உங்கள் எல்லோருக்கும் நமது பணிவான மனமான இந்த நன்மைகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இவ்வளவு கஷ்டங்கள் எங்களுக்கு மத்தியில் இங்கு அணிந்திருந்திருக்கிற அத்தனை பேருக்கும் நமது நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி. சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்களுக்கு நன்றி கூறிக்கொள்கிறோம். தொடர்ந்து பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ தர்மலிங்கம் சித்தார்த்தன் அவர்கள் உரையாற்றுவார். அதிகமான மக்களுக்கு தனித்தனியாக முகம் கொடுத்து சிரம் தாழ்த்தி வணங்க முடியாத காரணத்தினால் அனைவருக்கும் ஒட்டுமொத்தமான எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று தமிழ் மக்களுடைய சரித்திரத்திலே ஒரு மிகப்பெரிய சாதனை என்று கூற வேண்டும் நிகழ்த்தப்பட்டிருக்கின்றது. தமிழ் மக்கள் ஒட்டுமொத்தமாக மிகப்பெரிய அளவிலே தங்களுடைய அடிப்படை உரிமைகளை என்றுமே விட்டுக் கொடுக்க மாட்டார்கள் என்பதை மிக தெளிவாக மிக உரத்த குரலிலே கூறியிருக்கின்றார்கள். எவ்வளவோ இன்னல்கள் மத்தியிலும் இந்த சுட்டரிக்கும் வெயிலிலும் இங்கே நீங்கள் கூறியிருக்கின்றீர்கள் என்றால் நிச்சயமாக உங்களுடைய குரல்கள் சுரேஷ் அவர்கள் கூறியது போல சர்வதேசத்திற்கும் ஐக்கிய சபைக்கும் அரசுக்கும் மிக தெளிவாக கேட்கும். எங்களுடைய அடிப்படை நியாயபூர்வமான உரிமைகளை வென்றெடுக்கும் வரை ஏறக்குறைய 60 வருடங்களாக சாத்தியத்தில் ஆயுதத்தில் போராடி வந்த நாங்கள் மீண்டும் மக்களுடைய பேராளர்களுடன் தொடர்கின்ற இந்த போராட்டம் ஒரு நியாயமான வெற்றியை கொடுக்கும். அப்படியான ஒரு வெற்றியை எடுப்பதன் மூலம்தான் ஆயிரக்கணக்கான தங்களுடைய உயிர்களை தியாகம் செய்த அனைத்து இயக்க போராளிகளும் பொதுமக்களுக்கும் நாங்கள் ஒரு மிகப்பெரிய அஞ்சலியை செலுத்தியவர்களாக இருப்போம். அதை நாங்கள் எல்லாரும் தொடர்ந்து சென்று கூறி